மீனுனா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப உசுறு. மற்றதெல்லாம் எனக்கு மீன் ஒருத்த மசாலா வேற லெவலில் இருக்கும். அதில் ஒரு முட்டையை போட்டு தின்னா அப்படி தாங்க இருக்கும். அடாடா பார்க்கும் போதே சுருது. இது வந்து வாய்க்கால் நதியங்கிற மழை தண்ணியில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா மைதா மாவு வச்சுருக்கோங்க, மைதா மாவு போட்டு நீ மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வலை கொண்டு வந்துருக்கும், அந்த வலையை போட்டு பிடிக்க போகிறாங்க. வாங்க வாங்க போய் மீன் பிடிக்கலாம். இதுதாங்க இந்த கூண்டு. இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கலை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே விற்கிதுங்க. இதோட விலை வந்து 700 ரூபா 800 ரூபா விற்கிது. இது நம்ம ஓசியில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் மீன் பிடிக்க போகிறேன். இப்போ வந்து மைதா மாவு வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்காலில் பிடிக்க போகிறோம். இது வந்து மாட்டு தான் என்ன தெரியல, இதில் மாட்டுனுச்சுனா பிடிப்போம், அப்படி இல்லைனா வேறு ஒரு குளத்தில் போய் நம்ம ட்ரை பண்ணி பிடிக்காமல் விட மாட்டோம், கண்டிப்பாக பிடிப்போம். வாங்க ஓகேங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடை மாதிரி தாங்க இருக்குது. இது இருக்குது அப்போ என்ன அது என்னால் இருக்க முடியல. அந்த வந்துட்டு வாங்க கொடை மாதிரி வந்துட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வாசல் இருக்குது. இது வழியாக இது வழியாக இது வழியாக எல்லா இதுவும் மீன் போவோம். உள்ளுக்குள்ளார வந்து மாவு போட்டால் போதும். இப்போ நல்லா இழுத்து கட்டிப்பலாம். ஒரு வழியாக கட்டி வச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளார வந்து மாவு வச்சிடலாம். இங்கே ஒட்டுது என் கையிலே. அவ்வளோதாங்க. இது அப்படியே இறக்கி விடலாம் பார்த்தீங்கன்னா. அப்படியே அந்த கயிறை பிடிச்சி தூவா அப்படியே இறக்கலாம். அப்படியே இறங்குதுங்க. அப்படியே அழகாக இறங்குதா எல்லாம் வெயிட்டுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எப்படி வெயிட் பண்ணணும்னா இப்படியே குத்த வச்சு உட்காந்துடணுங்க. பாப்பா மீன் மாற்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்போ நம்ம போட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து தூக்கி பார்க்க போகிறோம் என்ன இருக்குங்க பார்ப்போம். வாங்க குஞ்சு கொடுப்பாங்க கூட இல்லை போட்டுடலாங்க. இறக்கி வச்சுங்க. இப்போ பார்க்குறோம் நல்லா முரத்து முரத்து மீனாக பிடிக்கிறோம். அப்படியே வந்து மசாலாலாம் தடவி எடுத்து பொறிச்சு செம்மையாக சாப்பிட்லாங்க. வாங்க நானும் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக தூக்க பாருங்கள். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா வந்து மணி ஆகிடுச்சி, வீட்டுக்கு போகணும், பசிக்குது. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஒரு மீன் குஞ்சு இருக்குங்க. குட்டி ஓண்டு குஞ்சு இன்னும் மூணு மீன் குஞ்சுங்க. இந்த மீன் குஞ்சு மட்டும்தாங்க இருக்குது. இதில் இதை பாருங்க, இது மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து 3 மணிலேருந்து வந்தால் இப்போ 6 மணி அப்போது 3 மணி நேரமாக பார்த்து இந்த ஒரு ஒரு குஞ்சு மீன் தான் மாட்டுச்சு. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வீட்டு கிளம்பி போகிறேன். நாளைக்கு வந்து வேறு ஒரு குளத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி போட போகிறோம். இன்றைக்கி வந்து மைதா மட்டும் போட்டோம். நாளைக்கு வந்து மைதா கூட முட்டையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு நம்ம வேறு ஒரு குளத்தில் போடுவோம். அதில் எப்படி மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். கிடைச்சிதுன்னா அதை எடுத்து நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்லாம். சரி ஓகே, நான் இந்த மீனை விட்டுட்டு நான் கிளம்புறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவையா நாளைக்கு தொடரும் இந்த வீடியோ. நகரமாக இருந்துட்டேன். சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. இந்த மீன் கொண்டு போய் பொறிச்சுட்டுலாமோ. நேற்று வந்து நம்ம அந்த வாக்காங்கரையில் வந்து நம்ம வந்து இந்த வலையை போட்டு பார்த்தோம். ஒன்றுமே மாட்டலை. கடைசியில் பற்றி ஒரு குஞ்சு மீன் தான் பண்ணிச்சு. அந்த மீனை கொண்டு போய் நான் வீட்டில் போய் பொறிச்சு தின்னுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு குளத்துக்கு வந்திருக்கோம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிவாக இருக்கும், மீனும் நிறையா இருக்குது. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட மீனுங்க. எல்லாம் சிலேப்பி கெண்டன் இருக்குது. ஆனால் சிலேப்பி மீன்லாம் இப்போ நம்ம காலை வச்சோம்னாலே காலை வந்து கடிக்கும். அந்த மாதிரி உள்ள குளங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து போட போகிறோம். இன்றைக்கி வந்து இறையில் வந்து என்ன சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முட்டை சேர்த்துருக்கேன். அதே வலையை இப்போ வந்து தண்ணியில் வைக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலையை விரிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், பழைய விரிச்சாச்சு. அந்த இதில் வந்து அடியில் வந்து மாவு போட்டேங்க. மைதா மாவில் வந்து முட்டை சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் அதை டைட் பண்ணி இப்போ மறுபடியும் போட்டலாங்க. அப்படியே போய் வச்சுட்டு வந்துட்டோம்னா சார சார சாரன்னு மீன் உள்ளே போயிடும். இப்போ மாவு திங்க வர மீன் எல்லாத்தையும் பிடிச்சிடலாங்க. நேற்று ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லை, ஒரே குஞ்சு மீன் தான் தம்பிட்டிங்களா. அதை போய் தின்னு அதையும் கடாய்க்கு கூட வைத்தால அதனால் கொண்டு போய் அதை எங்கிட்டு பூனை குட்டி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இறைய போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனோட பழக்கம் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்க. அந்த நம்ம வலை போட்டுக்க மாதிரி அதை சுற்றி தாங்க இருக்குது. கண்டிப்பாக உள்ள மீன் போயிருக்கோம். இப்போ போய் நம்ம தூக்க போகிறோம். தூக்கி இருக்கிற மீனை எடுத்து செம்மையாக பொறிச்சு சாப்பிட போகிறோம். வாங்க நீங்கள் எப்படி நல்லா முரட்டு திமிங்கலமாக மாட்டிக்கிட்டுருங்க. வாங்க போய் எடுத்துடலாம். திமிங்கலம் மாட்டிட்டால் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது. ஏழு எட்டு மீன் இருக்குங்க. ஒன்று
ரெண்டு மூணு மாவு அப்படியே கொறிச்சிருக்கு. அப்படியே இன்னைக்கு நல்லா செம்ம வேட்டங்க. பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாரமா மீனே திங்கல, இன்னைக்கு வந்து செம்ம மீன் கிடைச்சி நீ பொறிச்சு செம்மையா நான் மட்டும் திங்க போறேன். நம்ம பிடிச்ச மீனை மசாலா தடவி பக்காவ ரெடி பண்ணிருக்காங்க. தோசை கல்லுல போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு எடுத்து மொறு மொறுன்னு எடுத்து சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். இப்ப வந்து பொறிச்சலாங்க பாருங்க, நல்லா முரட்டு மீன். அடடா அடடா வேற லெவலுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் பொறிக்கிறது வந்து நம்ம வந்து கடல் எண்ணெயில் பொறிக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து இந்த பக்கத்து விட்டு ஆத்தா கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஆத்தா வந்து தனியாக இதுக்காகவே அரைச்சி வச்சிருக்குங்க, மீன் ஒரு ஒழுக்குன்னு அரைச்சி வச்சிருக்கு. அந்த மசாலா அடடா வேற லெவலுங்க. என்னென்ன தான் போட்டிருக்குன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக போகும்போது அந்த ஆத்தாவில் வந்து மசாலா கொட்டி வாங்கிட்டு போனோம். சரி ஓகேங்க, இந்த பாருங்க அப்படி பறக்கி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. வாசம் மூக்க தொலைக்கிது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடடாடா அடடாட கும்முன்னு இருக்குங்க. இது கொஞ்சம் பழைய சோறு இருந்ததுன்னா அப்படியே புரிஞ்சு போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அடடாடா வேற லெவலில் இருக்கும். மீன் வேற லெவலில் ரெடி ஆகிட்டுங்க. அப்படியே மணக்குதுங்க, அப்படியே மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்படி எடுத்து செம்மையாக சாப்பிட போகிறேன். அப்பப்பா மீன் ஒருத்த மசாலா வேற லெவலில் இருக்கும். அதில் ஒரு முட்டையை போட்டு தின்னா அப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி நான் செஞ்சு பாருங்க. அடடா அழகாக அப்படி தரட்டிக்கலாங்க. இந்த பாருங்க இந்த மசாலாலாம் எப்படி ஒட்டி இருக்கு பாருங்க, அதுதான் டேஸ்ட்டு. மீன் வரவளோ மீன் மசாலாவில் போட்ட முட்டைக்கு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நான் வந்து ஒரு புட்டி புட்டி கேட்குறேன், செம்மையாக இருங்க. இப்போ பார்க்கும் போதே எச்சு ஊறுதுங்க. அடடாடா அப்படி வருதுங்க, இங்கே பாருங்க. அடடா என்ன ருசி, என்ன ருசி. ஆத்தாவோட கைபக்குவமே ரஸ், என்னது கைபக்குவமே கைபக்குவம் அப்படி இருக்குங்க மசாலா. செம்ம டேஸ்ட். அடடா செம்ம வேற லெவல். மீன் வறுவல் மசாலாவில் செஞ்ச செம்மையான ஒரு முட்டைங்க. அடாடா பார்க்கும் போதே எச்சு வருது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. இந்த மீன் உருள் மசாலா, அது இந்த ஆத்தாவோட மசாலா அட்டகாசமாக இருக்கு. இங்கே பாருங்க இந்த மீன் உருள் கூட இந்த முட்டையும் வச்சு செஞ்சு போகிறாங்க. அடடாடா மீனும் முட்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட போகிறேன். வேற லெவல் பாருங்க. மீனுனா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப உசுறு. மற்றதெல்லாம் எனக்கு ரெண்டாவது தான், வேறு எதுவும் சொல்ல வரல. அதனால் இந்த மாதிரி மீனை பொறிச்சு தின்னா அட்டகாசமாக இருக்கும். அடடா இதை பாருங்க, இதில் உள்ள எல்லா சதையுமே எடுத்துட்டாங்க. அது ஒன்றுமே இல்லை, வெறும் முள்ளு தாங்க இருக்கு. இன்றைக்கி வந்து வேறு லெவலில் மீன் வருங்க. ஆத்தாவோட மசாலாவுக்கு தான் இது எல்லாமே அர்ப்பணம். எது இந்த முள்ளா என்னன்னு தெரில, எதுனா சொல்லுன்னு தெரில. ஆத்தா ரொம்ப ரொம்ப நன்றி ஆத்தா. சரியாத்தா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்த்தா. நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை முடிச்சுட்டு போய் நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்குது. யார் சாப்பாடு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, நாச்சி குளத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. திலகர் அவங்களோட அப்பாவோட 60வது பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ வந்து பின்னாடி வந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு விஷ் பண்ணி விடுங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் 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 பாய். வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊர்லேயே நாட்டு மீன் நிறையா இருக்குது, நிறைய பிடிச்சி சாப்பிட்லாம். இந்த மீன்பிடி தடைக்காலம் போட்டதுக்கப்புறம் எங்கடா மீன் கிடைக்கணும் தேடி தேடி அலையிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கழித்து முன்னாடியே பிடிச்ச மீனை வந்து ஐசிச்சு கொடுப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நாட்டு மீனை பிடிச்சி சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. சினேப்பி மீனுக்கு ஈடு இணையே இல்லைங்க.